ரேடியோ சிட்டி சியான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு முக்கியமான ஸ்பெஷலோட வேலண்டைன் டே ஸ்பெஷல். வேலண்டைன் அப்படின்னும் போது எல்லாருடைய மனசுலையும் நிறைய விஷயங்கள்லாம் அப்படி சிறகடிச்சு பறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முதல் காதல், முதல் ஸ்பரிசம், நீங்கள் மீட் பண்ண இடம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். எனிவேஸ், அந்த உயிர் எழுத்து அப்படின்வாங்க இல்லையா, உயிர் எழுத்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பீங்கள்ல ஒரு லவ் லெட்டரோ இல்லை ஒரு க்ரீட்டிங் கார்டோ, அதில் இருக்கிற லெட்டர்ஸ் தான் உயிர் எழுத்து. இப்போ எழுதுறதுலாம் வேறு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வேலண்டைன் டே ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் பா செம்மையாக இருக்குல்ல இந்த லவ் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு 10 படங்கள் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். நான் வருஷப்படுத்திலாம் சொல்லலை, என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு 10 படத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் கல்யாண பரிசு. இந்திய சினிமாவே திரும்பி பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது புதுசான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். என்ன லவ்வில் என்னப்பா புதுசு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு லவ்வில் ஒரு ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொன்னதை ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு படம். ஆல்ரெடி அம்பிகாவதி, அமராவதி, லைலா, மஜ்னு, இந்த காத்தவராயம், கருப்பசாமி காதல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. பட் அதெல்லாம் தியரியாக தான் நம்ம கேட்டிருக்கோம், இல்லை கூத்தில் பார்த்துருப்போம். ஆனால் முதல்ல ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் இந்த படத்தில் தான் லவ் ஃபெயிலியர் அப்படின்ற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்புறமா எல்லாருக்கும் தெரியும், லவ் ஃபெயிலியர்னால் தாடி வைக்கணும், சோகமாக இருக்கணும், ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சோகத்தை முதன் முதலாக பதிவு செய்த ஒரு காதல் படம். இன்றைய வரைக்கும் தமிழ் சினிமாவோடைய ஃபஸ்ட்டு படம் லவ் ஃபெயிலியரை சொன்ன ஒரு படம் கல்யாண பரிசு. இந்த படத்தில் நடித்த ஒரு காதல் மன்னன் ஜெமினி கணேசன், எல்லாரையும் லவ் பண்ணவர். அவருக்கே லவ் ஃபெயிலியர் படம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், சீக்கிரமாக போய் எல்லாரையும் ரீச் பண்ணிடுச்சு இந்த படம். ஸோ அடுத்தது வந்து தமிழ் சினிமாவை செட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, இன்டோரில் விட்டுட்டு வெளியில் வாங்க சார், அவுட்டோரில் நிறைய லொக்கேஷன்லாம் இருக்குது, அப்படி கடற்கரை ஓரம் அப்படி காதலர்கள் கைப்பிடிச்சு நடந்து போனாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா, என்னென்னிய தமிழ் மக்களே அப்படின்னு பாரதிராஜா எடுத்துகிட்டு வந்து அலைகள் ஓய்வதில்லை. லவ்வுக்கு கேஸ்ட் என்னன்னு தெரியாது, ரிலீஜன் என்னன்னு தெரியாது, ஆள் யாருன்னு தெரியாது, பிடிச்சிதா பிடிச்சி போச்சு அந்த மாதிரி விஷயத்தை சொன்ன ஒரு படம். எல்லோரும் சொல்லுவாங்க, தம்பி கடைசியாக லவ்வர்ஸ் கையை கோத்துட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்களா என்னான்னு தெரியல தம்பி அப்படின்னு. பிரச்சனை அது இல்லை, கடைசியாக சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ காதலுக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரு படம். கிறிஸ்டியன் பொண்ணு, ஐயர் வீட்டு பையன், இவங்க ரெண்டு பேருக்கு லவ் வருமானா வரும் சார். இதுக்கு கனெக்ட் ஆகிறது மியூசிக். ஸோ இசை யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு காதல் வரும், அவங்களுக்கு காதல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவே காதலுக்கு இந்த ஜாதி மதம்லாம் கிடையாதுன்னு பிரேக் பண்ண ஒரு படம். ரெண்டு மதங்களுக்கு மத்தியில் மனசை போட்டு உடைச்சிடாதீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு பிடிச்ச படமாக இருந்தது. இதில் ரொம்ப ப்ளஸ்ஸாக சொல்லணும் அப்படின்னா ராஜாவுடைய மியூசிக் நிறைய காதலர்களுக்கு அப்போத்திய ரிங்டோனாக இருந்துச்சு மனசுக்குள்ளே. காதலில் பைத்திகாரத்தனமாக இருக்க முடியுமா அப்படின்னா, காதலே பைத்திகாரத்தனம் தானே சார் அப்படின்வாங்க எல்லோரும். ஏன்னா வைரமுத்து சொன்ன மாதிரி தான், காதலித்துப்பார் உன்னையே உனக்கு தெரியாது, காற்றுல நடப்ப, கைத்து மேலே தொங்குவ, கவிதை வரும், கண்ணாடி பார்த்தே உன் பிம்பம் உடைந்து போகும் அப்படின்ற மாதிரி. காதல்னு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உண்மையிலே நீங்கள் பைத்தியம் ஆகிடுவீங்க. உங்களுக்கு தேவதை மாதிரி ஒரு சாமி மாதிரி ஒரு காதலி கிடைச்சா நீங்கள் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ண ஒரு காதல் படம் குணா. கதாநாயகன் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பொண்ணு, அவள் பேர் அபிராமி, அவளுக்காக என்ன வேணாலும் செய்வான், அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்க உயிர் எடுக்க கூட தயங்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயம். மன ரீதியாக பாதிக்கப்பட்டவனுக்கு காதல் வருமா, கண்டிப்பாக வரும் சார், அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு படம் குணா என்கிற குணசேகரன். பேர் லென்த்தாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக குணான்னு வச்சாங்க, ஆனால் காதல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. குறிப்பாக அந்த குகையில் இருக்க பாட்டு, கண்மணி அன்போடு காதலை நான் எழுதும் கடிதம், லவ் லெட்டரை பாட்டாக கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. இன்னமும் கூட அந்த கேவுக்கு வந்து குணா கேவுன் தான் பேர். ஸோ காதல் அவ்வளோ வலிமையானது, காதல் வலி ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தோல்விக்கு அப்புறம் வர பெயின் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் சொல்லாத காதல் எவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்றத புரிய வச்ச படம் தான் இதயம். எல்லா ஹீரோவுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும், ஆனால் ஒரு படம் பேரே ஒரு ஹீரோவுக்கு டைட்டில் ஆனது இந்த படத்தில் தான், இதயம் முரளி. என்னென்னா சொல்லாத காதல் அப்படின்னா, இன்றைய வரைக்கும் யாரெல்லாம் காதலில் சொல்லலையோ அவங்க பேர் எல்லாமே இதயம் முரளி தான். ஸோ இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னை ரொம்ப 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 இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம் காதல் கோட்டை. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு பார்த்துக்காமலே இருந்த ஒரு நட்பு, சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்த ஒரு லைன் தான். அது எப்படி சாத்தியமா அப்படின்னா, மனசு ஒத்து போச்சு அப்படின்னா ஒரே வேவ் லென்த்தில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் சாத்தியப்பட்டு வரும் சார் அப்படின்னு. அதே ஃபார்மேட்டை தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சிறந்த பொழுதுபோக்கு படமாக கொடுத்த படம் தான் காதல் கோட்டை. பார்க்காத ரெண்டு பேர், ஒருத்தவர் ஜெய்ப்பூரில், ஒருத்தவங்க ஊட்டியில், ஸோ அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றமே ஒரே ஒரு லெட்டர் மூலமாக தான். பெருசாக எந்த இப்போ இருக்கிற மாதிரி எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாத ஒரு காலகட்டத்தில்
அந்த லவ்வை பார்க்காமலே சொல்லி அதை கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுற விஷயம் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்ததால் தான் அது நேஷனல் அவார்டு வரைக்கும் போச்சு. பட் கூடவே இருக்காங்க, கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கு தெரியாமலே போயிடுமோ, அந்த பொண்ணு ட்ரெயின் ஏறி போயிடுமோ அப்படின்னு பரிதை வச்சது நிறைய பேர் முகத்தில் அப்போ தியேட்டரில் பார்க்குறப்பவே தெரிஞ்சது. அடுத்ததாக வந்து நான் சொல்ல போகிற படம் வந்து காதல் கதை சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணாலும் நல்லா ஓடும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. காதலுக்கு மரியாதை. இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலுக்காக நிறைய விஷயங்கள் எல்லோரும் தியாகம் பண்ணுவாங்க, ஆனால் காதலையே தியாகம் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தானே, க்வெஸ்சன் மார்க் தானே. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் பேரண்ட்ஸ்க்காக, நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, அதனால் நான் பேரண்ட்ஸ்க்காக இந்த காதலை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னும் போது, நான் பெத்த புள்ள எனக்காக அவனுடைய காதலை வந்து தியாகம் பண்ணும்போது ஒரு பேரண்ட்டாக அதை சேர்த்து வைக்கிறது தானே என்னுடைய வேலை. ப்ளீஸ் உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கிட்டே கொடுத்துருங்களேன் அப்படின்னு அந்த ஸ்ரீவித்யா கேட்கும்போது ஒட்டுமொத்த தேட்டரும் கத்தி கதர்னது என் காதலை இன்னமும் கேட்குது. ஒரு மனுஷனை காதல் எப்படியெல்லாம் மாற்றும் தெரியுமா? அது என்ன வேணுமாலும் செய்யும், பல மேஜிக்கை க்ரியேட் பண்ணும் காதல். ஒரே பாட்டில் பணக்காரனாக்கும், இல்லை ஒரே கோபத்தில் உங்களை ரிவெஞ்ச் எடுக்க வைக்கும். இப்படி பல விஷயங்கள் இந்த காதலில் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். சேம் டைம் தனக்கான ஒரு பொண்ணு இல்லம் தெரிஞ்சதுக்கப்புறம், அட போங்கடா இந்த ஊர்லகத்தில் இந்த ஊரில் வாழதை விட நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் அப்படின்னு ஒரு காதலை நான் மாற்றுமானா அப்படியும் மாற்றும். சேது காதல், காதலில் ஏற்பட்ட மோதல் மூலமாக இப்போ ஒரு பைத்தியக்காரனானதுக்கப்புறம் காதலியை பார்க்க வந்து அவளுக்கு அவனை பிடிச்சி போய் சேர போகிற தருணத்தில் எல்லாமே மிஸ் ஆகி அவள் செத்து போகும்போது, இதுக்கப்புறம் காதல் இல்லாத ஊரில் நான் அதுக்கடா வாழணும், நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கே போகிறேன்னு தன்னுடைய காதலை ப்ரூவ் பண்ண ஒரு படம். காதல் என்ன பண்ணும்? என்ன வேணுமாலும் பண்ணும். உங்களை வந்து ஒரு மான்குட்டியாக மாற்றும், இல்லைனா கர்ஜிக்கிற சிங்கமாகவும் மாற்றும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் டானாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் காதலுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் மாறிட்டார், எப்படி மாறினார் அப்படின்றத சொன்ன ஒரு படம் சேது. ஐயர் வீட்டு பொண்ணு, ஒரு ரவுடி பையன், ரெண்டு பேருக்குமான லவ், நடுவில் ஏற்பட்ட மோதல் மூலமாக தலையில் அடிபட்டு புத்தி சுவாதீனம் இல்லாமல் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ காதலி தன்னை பார்க்க வந்தது கூட தெரியாமல் அதுக்கப்புறம் தெளிஞ்சு காதலியை பார்க்க போகலான்னு போனால் அந்த பொண்ணு செத்து போக, காதல் இல்லாத ஊரில் வாழறதை விட நான் மனநல காப்பகத்தில் இருக்கிறது எவ்வளோ மேலும் திரும்பி போன அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னமும் எல்லாருடைய மைண்ட்லேயும் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் அந்த ஃப்ரேம் இன்னமும் இருக்குது. அந்த விக்ரம் தத்தி தத்தி போயிட்டு அந்த மனநல காப்பக வேனில் ஏறுறது எல்லார் கண்ணிலையும் தண்ணி சாரா மாதிரியாக வந்துச்சு. ஸோ காதல் இப்படி தான், என்ன வேணாலும் பண்ணும், சேம் டைம் அது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமும் கூட அப்படின்னு சொன்ன படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைல்டுஹுட் லவ் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்டா படிக்க போன வயசில் படிக்காமல் என்னடா லவ் அப்படின்னு தானே நம்ம வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அந்த படிக்கிற காலத்தில் பண்ணுற லவ்வுக்கு ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்குது. அதில் அப்படி லைனாக சொல்லிகிட்டே போகலாம். இப்போது கோமாளி ஆகட்டும், இந்த காலேஜ் ஸ்கூல் லவ், அழகி ஆகட்டும், இப்போ இந்த 96 ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்த லவ் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் லவ். அது நம்ம அது முள் மாதிரி அப்பப்போ நமக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு அதை வந்து ரீகால் வந்துகிட்டே இருக்கும், நினச்சி நினச்சி பார்ப்போம் நம்மளை நாமே வந்து ஓடுவதற்கு. ஸோ அப்படி ஒரு படம் தான் அந்த 96 படம். என்ன, நான் காதலிச்ச பொண்ணு சேலையில் ரொம்ப அழகாக இருந்தா, கல்யாணத்தப்போ பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தா, பட் இன்னொருத்தவனுக்கு ஒய்ஃப் ஆக போகிறேன்னு தெரிஞ்சு நான் அந்த மண்டபத்தை விட்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த ராம் சொல்லும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் ஆனாங்க. போயிட்டியா ராம் அப்படின்னா, இல்லை நான் உன்னை விட்ட இடத்துல தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தன்னுடைய காதலிக்காக தனது வாழ்க்கையே தியாகம் பண்ண ஒரு காதலன் இப்படி தான் இருப்பான், இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, அதை ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு படம். இதே மாதிரியான ஒரு வேர்ஷன் வந்து சூப்பர் ஸ்டாருடைய புது கவிதையிலும் இருக்கும். என்ன, அந்த படத்தில் ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க, இந்த படத்தில் ரெண்டு பேர் சேர மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெகுஜன ஆடியன்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம். ஏன் அப்படின்னா, இந்த சேட்டையை எல்லாருமே அவங்க லைஃப்பில் பண்ணதால் டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சீசனில் காதலும் அப்கிரேட் ஆச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க ரெண்டு பேரும். ஆனால் காதல் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, காதலர்கள் தான் சாவாங்க, காதல் சாகாது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபோன் எப்படி அப்கிரேட் ஆச்சோ அந்த மாதிரி காதலும் அப்கிரேட் ஆச்சு. என்னென்னா, வீட்டில் ஒத்துக்கலையா கவலைப்படாதீங்க, இருக்கவே இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் மேஜர் தானே, நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஏ சக்தி இதெல்லாம் நடக்கும்னு தோணலை, உன்னை பார்த்தா அழகாக இருக்குது அப்படின்னு லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணி அதை வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சி அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி எல்லாம் போச்சுன்னு சொன்ன ஒரு காதல் படம். பிகாஸ் எல்லா காதல் படத்துலையும் கடைசியாக ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க, ஆனால் காதலுக்கு அப்புறம் அவங்களுடைய, அதாவது காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்ன ஒரு காதல் படம். இந்த படத்துக்கு அப்புறம் காதலிச்சவங்க எல்லாருமே எடுத்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னவா வந்துச்சுன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலாம் வா அப்படின்றது தான். இந்த மாதிரி நிறைய காதல் இருக்குது, வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் காதலும் காதல் சினிமாவும் இருக்கும்.
இது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் படங்களை. ஏன்னா இது நீங்கள் அந்த படத்தை விட்டுட்டியப்பா இந்த படத்தை விட்டுட்டியப்பா நீங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்படி லிஸ்ட்டு போட ஆரம்பித்தோம்னா இந்த வேலண்டைன் டேவுக்கு ஆரம்பித்து அடுத்த வேலண்டைன் டே வரைக்கும் போகும். அதுக்குள்ளே இன்னும் ஒரு 100 படம் ரிலீஸ் ஆகிருக்கும், நம்ம அதையும் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்ல போகிற படம் கடைசியாக நான் ஒரு படம் என்னென்னா புன்னகை மன்னன். இந்த படத்தில் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி லவ் பண்ண ஒரு பொண்ணு, அதாவது அவங்க ஸ்ரீலங்கா பொண்ணு, இவர் தமிழ் பையன். ஸோ இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு காதல். இது வழக்கம் போல் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் அவங்க சூசைடு ட்ரை பண்ண, அப்புறம் அதில் ஹீரோயின் செத்து போக ஹீரோ பிழைச்சி, அதுக்கப்புறம் வந்த இன்னொரு காதல், அவங்களும் அதே மாதிரி பாணியில் செத்து போகிறது அப்படின்றது எல்லார் மனசுலேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காதலை பொறுத்த வரைக்கும். பட் நான் என்னுடைய ஒரு சஜஷனாக நான் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு, இந்த லவ் படம் பார்க்குறவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காதல்ன்றது வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, அது மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணிடணும். காதல்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஃபிசிக்ஸு மேக்ஸ் எக்ஸாமை விட ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயின்லாம் சேர்ந்துருவாங்க, பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற படத்தமும் கூட நான் உங்ககிட்ட படத்தை கூட உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். பட் நான் உங்ககிட்ட பர்சனலாக இந்த வேலண்டைன் டே எதுவும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணுங்கள். லவ் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம், எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், எல்லாருக்கிட்டேருந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுப்பதும் கொடுப்பதும் தான் காதல், அன்பு உட்பட. ஸோ லவ் அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கும். இப்போ நான் சொன்ன படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி லைஃப்பில் லவ்வோடு சேர்ந்து இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டணும் அப்படின்னா, உங்களுடைய காதல் கதை பாவக்கதையாக இல்லாமல் ஒரு அழகான குட்டி லவ் ஸ்டோரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஐ மீன் உங்களுடைய காதலை பெற்றோர்கள் சம்மதத்தோடு எல்லாருடைய வாழ்த்துக்களோடு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் லவ்வை பற்றி மற்றவங்களும் சொல்லுவாங்க. இந்த வேலண்டைன் டேயில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆதலால் காதல் செய்வீர், சக மனிதனை காதல் செய்வீர், உங்களுக்கு பிடித்த விஷயங்களை காதல் செய்யுங்கள், கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வித் மீ ரேடியோ சிட்டி சியான்.